வணக்கம் பிள்ளைகள். இப்போ நாங்கள் வந்து சூழல் தொகுதி தொடர்பான ஒரு கேள்வியை பார்ப்போம். இப்போ பிள்ளைகள் இந்த படத்தை பாருங்கள், ஸ்க்ரீனில் ஒரு படம் ஒன்று தெரியும் உங்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீர் தொகுதி மாதிரி ஒன்று இருக்கு என்ன பிள்ளைகள். அதில் வந்து என்னது, நீர் தாவரங்கள் காணப்படுகின்றது, மீன்கள் இருக்குது, மற்ற பறவை இருக்குது, வேறு நுழாம்பு குடம்பிகள் இருக்கிற மாதிரி இருக்குது, மற்ற வந்து ரால் இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பிள்ளைகள். அந்த படத்தொருக்க வடிவாக கவனிங்கன்னு சொல்ல நத்தை இருக்கிற மாதிரிலாம் காட்டியிருக்கணும். அந்த படத்தொருக்க வடிவாக கவனிங்க பிள்ளைகள். ஓகே, இப்போ நாங்கள் வந்து தொடர்பான கேள்விகளுக்கு போகலாம். இங்குள்ள சகல அங்கிகளும் அடங்கும் பெரிய பிரிவு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. பெரிய பிரிவுன்னு சொன்னால் அது வந்து பேரராச்சியம் தான் பிள்ளைகள். பேரராச்சியம் வந்து மூன்று வகையான பேரராச்சியங்கள் வந்து காணப்படும். அப்போ அதில் ஒரு பேரராச்சியம் தான் யூகேரியாவாக காணப்படும். இங்கே இருக்கிற சகல அங்கிகளும் யூகேரியா என்ற பேரராச்சிய வகைக்குரியதாக வந்து காணப்படும். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். இங்கு வாழும் அங்கிகளில் செல்வாக்கு செலுத்தும் உயிரற்ற காரணிகள் ரெண்டு தருகன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இல்லை ஒரு குளக்கரை மாதிரி நாங்கள் ஒரு நீர்ச்சூழலாக இதை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டோம்டா, உயிரற்ற காரணிகளாக என்ன இருக்கலாம், நீர் இருக்கலாம். ஏன்னா நீர் ஒரு உயிரற்ற காரணியாக இருக்கும். அதே மாதிரி சூரிய ஒளி, சூரிய ஒளியும் ஒரு உயிரற்ற காரணி. அதே மாதிரி வலி, அதில் காற்று இருக்கலாம் தான் என்ன வலி இருக்கலாம். அதே மாதிரி மண் இருக்கலாம். இது எல்லாமே என்னது, இந்த சூழல் தொகுதியில் இருக்கின்ற ஒரு உயிரற்ற காரணிகளாக காணப்படும். இதில் அவங்க ரெண்டு கேட்டுக்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ரெண்டு கொடுத்தாலே இதுக்கு வந்து ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த கல்லியை பார்த்தோம்னு சொன்னால், இக்குளத்தில் காணப்படுகின்ற தற்பூசணிகள் ரெண்டு கருகன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் தற்பூசணிகள் ரெண்டாக என்னதாக இருக்கும், தாவரங்கள் தான் தற்பூசணிகளாக இருக்கும். அப்போ இதில் வந்து ஒரு நீர்ச்சூழல் தொகுதி என்ன இது. அப்போ இதில் நீர்வாழ் தாவரங்களை வந்து பேரிட்டோம்னா ஓகே. இப்போ நான் உதாரணமாக ஹைதரில்லா பன்புல் இரண்டையும் வந்து இதுக்கு வந்து ஆன்சராக வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அடுத்த வழியை பார்ப்போம். இங்குள்ள முள்ளந்தண்டு அற்ற விலங்குகள் ரெண்டு தருக. அப்போ இதில் வந்து மீனை பார்த்தோம்னா மீன் வந்து முள்ளந்தண்டு உள்ள ஒரு விலங்கு. மற்றது என்ன, இதில் ஒரு பறவை, நீர் பறவை இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இது வந்து பார்த்தோம்னா என்னது, முள்ளந்தண்டு உள்ள ஒரு விலங்காக காணப்படும். ஆனால் இதில் வந்து நுழாம்பு குடம்பி மாதிரி இருக்குல்ல, அந்த நீருக்கு அந்த மேற்பகுதியில் பிள்ளைகள் இருக்குது, கொஞ்சம் மேலே மீதாக நோண்டிருக்கிற மாதிரி. அப்போ அது வந்து பார்த்தோம்னு சொன்னால் நுழாம்பு குடம்பி என்று சொல்லி எடுத்தோம்ண்டால் அவைக்கு வந்து முள்ளந்தண்டு இருக்கா, நுழாம்பு குடம்பிகளுக்கு வந்து முள்ளந்தண்டு இல்லை. அதே மாதிரி வந்து பிள்ளைகள் என்ன, நாங்கள் பக்கத்தில் ஒரு நத்தை இருக்குல்ல, அந்த நத்தைக்கும் வந்து முள்ளந்தண்டு இல்லை. அப்போ முள்ளந்த மற்ற இது ரால் மாதிரின்னு காட்டிட்டுருக்குறாங்களே என்ன பிள்ளைகள், கீழே பாருங்க. அப்போ ராளுக்கும் வந்து ராள்னு எடுத்தோம்ண்டா அப்போ நுழாம்பு குடம்பி அந்த பக்கத்தில் இருக்கிற நத்தை மற்றும் அந்த ரால் அவற்றுக்கெல்லாம் என்னது, முள்ளந்தண்டு அற்ற விலங்குகளாக வந்து அவை வந்து காணப்படும். ஓகே, இப்போ அடுத்த வழியை பார்த்தோம்னு சொன்னால் மேற்படி அங்கிகள் அடங்கும் பிரிவுகளை வேண்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ நாங்கள் முதல் பார்த்துட்டாங்களே இல்லை முள்ளந்தண்டு அற்ற விலங்குகள், அந்த விலங்குகள் வந்து எந்தெந்த பிரிவில் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்னெழு, நாங்கள் முள்ளந்தண்டு அற்ற விலங்குகளுக்குள்ள இந்த நத்தி எழுதியிருப்போம் என்ன, நத்தி எழுதியிருப்போம். அதே மாதிரி என்ன, அந்த நுழாம்பு குடம்பியும் வேறு ஒரு நெளி நாங்கள் ரால். இதில் எங்களுக்கு தெரியும் பிள்ளைல இந்த நத்தை வந்து என்னது, ஒரு மொலஸ்கா. என்ன, நத்தை ஒரு மொலஸ்கா, அதாவது மென் உடலி பிரிவை சேர்ந்தது. அதே மாதிரி இந்த நுழாம்பும் ராலும் என்ன பிரிவை சேர்ந்ததுன்னு சொன்னால் ஆத்திரோ கூட, ஆத்திரோ கூட பிரிவை வந்து சேர்ந்தது. என்னது, இந்த நுழாம்பு குடம்பி ரால் அந்த பொதுவாக அந்த ஆத்திரப்பூடனா என்ன பிள்ளைகள், பூச்சிகள் சம்மந்தப்பட்டதான் இந்த ஆத்திரப்பூடாக்கள். அப்போ ரால் நுழம்பு குடம்பியெல்லாம் ஆத்திரப்பூடா சேர்ந்தது. அதே மாதிரி இந்த நத்தை வந்து எந்த பிரிவை சேர்ந்தது, மொலஸ்காண்ட பிரிவை வந்து சேர்ந்தது பிள்ளைகள். ஓகேயா, இதில் வந்து சூழல் தொகுதி தொடர்பான ஒரு சின்ன கேள்வி வந்து இதில் தந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு பார்ட் டூவில் வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வியில் ஒரு ஏ பார்ட் கேள்வி மாதிரி சொன்னோம்ல உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பயனளிக்கும் என்று நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற சிறிய வினாக்கள் கொண்ட தொகுப்பு வந்து அடுத்து வரும் வீடியோக்குள்ளேயும் வரும்.